ராமாங்கதயாபாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புத யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோ பகவதோ சதைக சிந்தோ ராமானுஜஸ்யசரணம் வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம்யந்ததேசிகயதீந்திரசடாதிமூர்த்திம்கோபாலதேசிகசிகாமணிமாஶ்ரயாமஹ அகிலபுவனரக்ஷாசாதனாயாவதீர்ணே குமதிகலிவினாசத்வாந்ததிக்மாம்சுஜாலே நிரவதி கருணாப்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. தமிழ் பிரபந்தங்களிலே சுவாமி தேசிகன் அருளி செய்த பிரபந்தங்கள் பல விதமா இருக்கும். சிலதெல்லாம் ஸ்தோத்திர பிரபந்தங்களாக எம்பெருமான் முன்னாடி நாம விஜயாபனம் பண்ணணும் அப்படிங்கும்படியாக இருக்கும். மும்மணிக்கோவை, நவமணி மாலை, இதெல்லாம் அந்த மாதிரியாக அமையக்கூடியது. சிலதெல்லாம் தத்துவங்களை எடுத்து சொல்லக்கூடிய பிரபந்தங்களாக இருக்கும். அதிகார சங்கிரகம், அமிர்தா சுவாதினி, இதெல்லாம் நமக்கு தத்துவங்களை எடுத்து சொல்றது. அதுங்களை எல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம ஞானம் கைவர பெறலாம், அதுக்காக வரக்கூடியது. இன்னும் சிலதெல்லாம் அனுஷ்டானத்துக்காக இருக்கு. நம்ம என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக இருக்கு. அதுல பிரதானமானதுதான் ஆகார நியமம் அப்படிங்கிற ஒரு பிரபந்தம். ஆகாரத்திலே நாம கை கொள்ள வேண்டிய நியமங்கள் என்ன, என்னென்ன ஆகாரம் ஏற்கலாம், எதையெல்லாம் நாம ஏற்கக்கூடாது, இதை பற்றி சொல்லக்கூடிய பிரபந்தம் இது. ஆகார நியமம் அப்படின்றது தமிழில் இருக்கக்கூடிய பிரபந்தம். இது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இது பெரிய அளவில் பாராயணம்ங்கிறது இதனுடைய பிரயோஜனம் கிடையாது. எனவே பாராயணம் பண்ணுறதுக்காக வரல இது. இது நாம அனுஷ்டானத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிற உத்தேசத்துக்காக வந்த பிரபந்தம். இப்படி ஆனால் தத்துவங்கள் எல்லாம் தத்துவங்களை சொல்லக்கூடிய பிரபந்தங்கள் தான் நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அந்த மாதிரி இது நம்மளுடைய அனுஷ்டானத்துக்காக வந்திருக்கிற பிரபந்தம் அப்படின்னு நாம இதை வச்சுக்கணும், இந்த ஆகார நியமத்தை. அதனால்தான் இந்த ஆகார நியமத்துக்கு பெரிய அளவுல சாத்துமுறை பண்றதில்லை. இந்த பிரபந்தம் பண்ணி இன்னைக்கு ஆகார நியமம் சாத்துமுறை அப்படின்லாம் சொல்ல மாட்டான். சில சமயம் சேவைக்கிறது உண்டு. ஏன்னா பாராயணம் பண்ணினாதானே எதுவுமே நிற்கும், இல்லாட்டா அந்த விஷயம் நிற்காது. அதனால அதுக்கு சந்தை, மனப்பாடம், பாராயணம் அதெல்லாம் மாத்திரம் இருக்கும். தர்மசாஸ்திர கிரந்தங்கள், இப்ப யாகாதிகள்லாம் சொல்ல வேத கிரந்தங்கள்ல பாராயணம் பண்ற மாதிரி இதுவும் வந்து பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிற இதுல பாராயணம் பண்றது உண்டு. ஆனால் இது தெரிஞ்சுன்னு அனுஷ்டானம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரிதான் முன்னாடி அதிகார சங்கிரகம் முதலானது எல்லாம் கூட அதிகார சங்கிரகத்தை கடைசியில் சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, வெள்ளை பறிவுகள் தேசிகராய் எர்காலடியோ உள்ளத்தில் இருந்து ஓலையில் எட்டணும் யாம் இதற்க. நான் வந்து ஆச்சாரியம் சொல்லி கொடுத்தது ஓலையில் இருக்கேன், நீங்க இதை மனசுல தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சாத்திக்கிறார். ஓலையில் இருக்கதே மனசுல நீங்க எழுதிக்கோங்க அப்படிங்கிறார். அப்போ இந்த அதிகார சங்கிரம்ங்கிறது, இந்த அதிகார சங்கிரம் இந்த பாசுரங்களை எல்லாம் யார் சொல்றாலோ அவளுக்கு அப்படின்னு தானே பரஸ்வதி வரும். ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாம் இந்த பத்து பாட்டையும் யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பலன் வரும். யார் பண்ணில் பாடவல்லாதவர் அவர்களுக்கு இந்த பாட்டு இந்த பலன் வரும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன் கேட்டா இது பாடுறதை காட்டிலும் ரொம்ப முக்கியம், விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அதே போல ஆகார நியமத்துல என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டா, இந்த பிரபந்தங்களெல்லாம் நம்ம கற்று தெளிந்து அதை அனுஷ்டானத்துல கொண்டு வர்றது முக்கியம். அதனால ஆகார நையத்தை கீதி கிருத்து அப்படின்னு ஒரு திருநாமம் இங்க சாதிச்சார். 783வது திருநாமம். ஆகார நியமம் எனும் பாசுரங்களை அருளியவர் அப்படின்னு அர்த்தம். இதுல ஆகாரத்துக்கு போய் இதுக்காக இத்தனை பிராதியம் கொடுத்துருக்கார் சுவாமி தேசிகன், எத்தனையோ சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் அருளை செய்கிறவர், ஏன் ஆகாரத்துக்கு இத்தனையான பிராதியம் கொடுத்துருக்கார் அப்படின்னு கேட்டா, அது வந்து ரொம்ப முக்கியம். இதுவுமே ஆகாரத்திலிருந்தா நமக்கு தத்துவஜானமே வரும், அதுலிருந்தா நம்ம வாழ்வே ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது ஆகாரம் தான். எந்த மாதிரியான ஆகாரம் சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரிதான் எல்லாமே நமக்கு வரும். அது சுவாமி தேசிகன் சொல்றார், ஆகாரென்று அவை தவிர்ந்து ஆம் அதுவே கொண்ட அசகரனும் ஆகங்காத்து அருள் பெற்றானே அப்படின்னு முதல் பாசுரத்தில் சாதிக்கிறார். அஜகரன் ஒருத்தன் இருந்தானா, அஜகரன் மலைப்பாம்புக்கு பெயர். அந்த மலைப்பாம்பு மாதிரி ஒருத்தன் இருக்கான், அதனால அவனுக்கும் அஜகரன் பெயர் வச்சிருப்போம்.
அஜகர விருத்தின்னு ஒண்ணு சொல்லுவா புராணங்கள்ல. மலைப்பாம்பு மாதிரி நடக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. மலைப்பாம்பு என்ன பண்ணும் கேட்டா, தான் வாயில எது வந்து விழறதோ தங்கிட்ட எது வருதோ அதை பிடிச்சுக்கும். அதுக்கு பெரிய அளவுல வேகமா அசைஞ்சு போய் ஓடி போய் பிடிக்கிற இறை பிடிக்கிறதுலாம் அதுக்கு தெரியாது, அதால முடியாது. தங்கிட்ட எது வரதோ அதை அது ஏத்துக்கும். சிங்கம் போய் வேட்டையாடுற மாதிரியோ புலி போய் வேட்டையாடுற மாதிரியோ இது போய் நான் போய் வேட்டையாடிட்டு வரேன் அப்படின்னா வேகமா போகுது, அந்த காரியங்கள்லாம் செய்யாது. பாம்புக்கு ஒரு சுபாவம் உண்டு, அது ஒரு இறையை சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் மாசக்கணக்கில் அதுக்கு இறை வேண்டாம், அதுக்கு காற்றை மாத்திரம் சாப்பிட்டு சாப்பிட்டு அது ஜீவிக்க முடியும். அதனால இந்த அஜகரம் எப்படி மலைப்பாம்பானது எப்படி தன்கிட்ட வந்தது தான் நேர்த்துட்டு சுகமா இருக்கோ, அதே மாதிரி எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால நமக்கு என்ன வருதோ அதை வச்சுட்டு நாம சுகமா இருக்கணும். நம்ம அதிகமாக ஆசைப்பட்டு பணத்துக்காகவோ இல்லை இன்னொன்னுக்காகவோ தேடி ஏடி ஓடி அல்லாட வேண்டாம், அப்படி இருக்கிறது தான் அஜகர விருத்தி அப்படின்னு. இது ரொம்ப விசேஷமாக புராணங்கள்ல எல்லாம் சொல்லியிருக்கா. இப்போ சுவாமி தேசியம் சாதிக்கிறது வச்சு பார்த்தா, அஜகரன்னு ஒருத்தன் இருந்தானா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் சாஸ்திரம்லாம் எதுவுமே படிச்சது கிடையாது, படிப்பு ஒன்றும் வரமாட்டேங்கிறது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டானா, அப்போ பக்கத்தில் இருக்க பெரியவர் சொன்னார், ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் சொல்றதை மாத்திரம் நீ சாப்பிட்டு வேற எதுவும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டயட் போட்டு தர மாதிரி லிஸ்ட் ஒன்று போட்டு கொடுத்தான், இது இது சாப்பிடலாம் இது இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அவன் சரின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரியே செஞ்சானா. ஆனால் அவர் கொடுத்த லிஸ்ட்ல மொத்தமே சத்துவ ஆகாரம் சாத்விகமான ஆகாரத்தை சாப்பிடலாம்னு சொல்லியிருக்க, அதுக்கப்புறம் மோசமான ஆகாரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. இந்த சாத்விகமான ஆகாரத்தை அவன் சாப்பிட்டு சாப்பிட்டு அதனால அவனுக்கு சத்துவ குணம் வந்தது. சத்துவ குணம் வந்தா சத்துவா சஞ்சாயிட்டே ஞானம், அப்படியே ஞானம் வந்துடும். அந்த ஞானம் வந்து கடைசியில் அவன் மோட்சத்துக்கு போய் சேர்ந்தான். ஆகாரத்தில் ஆரம்பிச்சதில் கடைசியில் மோட்சத்தை போய் முடியும், சீவிய குண்டத்தில் பகவத் அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல போய் முடியும். அதனால ஞானம் வரணும், ஞானம் வந்தால் தானே மேலே அடுத்தடுத்த காரியங்கள் இருக்கும். ஆச்சாரிய அனுகிரகம் வரும், அதுக்கப்புறம் உபாயத்தில் சம்பந்தம் வரும், இதெல்லாம் எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஞானம் வரணும். அந்த ஞானம் வரத்துக்கும் அடிப்படையாக இந்த ஆகாரம் இருக்குது. நம்ம எந்த ஆகாரம் சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ஞானம் வரும். மோசமான ஆகாரம் கேட்டால் ஞானங்கிறதும் வராது அப்படின்னு இருக்குது. அதனால் ஆகாதுன்றவை தவிர்ந்து ஆகாததை எல்லாம் விலக்கி ஆமதுவே கொண்ட ஆகக்கூடிய ஆகாரத்தை மாத்திரம் எடுத்த இந்த அதிகாரம் இருக்கானே அவனும் ஆகங்காத்து அருள் பெற்றான், தன்னுடைய சரீரத்தை காப்பாற்றினான், மோட்சத்துக்கு போனான், பகவத் அனுகிரகத்தை வாங்கினான் அப்படின்னு கொள்ளியோ. அதனால ஆகாரங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால இதுலேருந்து பிடிக்கணும். நம்ம கூட சின்ன குழந்தைகளுக்கு நம்மத்தில் இருக்க பசங்களுக்கெல்லாம் சாத்விகமான ஆகாரத்தை கொடுத்தோன்னா சில வேலை அவர்களுக்கு சாத்விகமான எண்ணங்கள்லாம் வரும், பகவத் சிந்தைகள்லாம் வரும், மேலே அவளுக்கு பாகவதாலாம் இருக்க முடியும். அப்படி இல்லாமல் ஆகாரத்திலேயே பகவானுக்கு சமர்ப்பிக்காத ஆகாரம், இன்னும் எங்கேயோ வெளியிலேருந்து வாங்கி பைசாவுக்கு வாங்கின ஆகாரங்கள், இந்த மாதிரி ஆகாரங்கள்லாம் கொடுத்து வளர்த்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவளுடைய சுபாவங்களும் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளே பல இடங்கள்ல நேராக பார்த்துருக்கோம். இந்த முதல் பாசுரத்தில் அழகாக சாதிக்கிறார், ஆகார திருவகையாம் நன்றும் தீதும் அருமறை கொண்டு எதிராகர் இவை மொழிந்தார், ஆகாத வழி விலக்கி ஆக்கும் கண்ணன் அனைத்துலகும் வாழ இது சாற்றி வைத்தான், போகாது போக்குவிக்கு முனிவர் சொன்ன பொய்யாத மொழிகளையும் பொருந்த தேன்மின், ஆகாதென்றவை தவிர்ந்து ஆமதுவே கொண்ட அசகரனும் ஆகங்காத்து அருள் பெற்றானே. ஆகாரத்துல ரெண்டு விதம் இருக்கு, நன்றும் தீதும். பொதுவா ஆகாரத்துல மூணு சொல்லியிருக்கு பகவத்கீதையில, இதுல பிரதானமா இந்த விஷயத்தை அழகா எடுத்து சொன்னது பகவத்கீதையில கண்ணன். ஏன் கண்ணன் சொன்னா, நமக்கு எது ஆகாது எது ஆகுங்கிறது கண்ணனுக்கு தெரிஞ்ச மாதிரி யாருக்குமே தெரியாது. அதனால கண்ணன் அவதாரமே அதுக்காக தான், எதுக்காக ஆகாத வழி விலக்கி ஆக்கும் கண்ணன், நம்ம ஆகாத வழியில போகாம நம்மளை விலக்கி ஆக்கும் வழி நல்ல வழியிலே ஆக்கக்கூடியவன் கண்ணன். அதுக்காக தான் பகவத்கீதை உபதேசமே நடந்தது, அதுக்காக தான் ஸ்ரீகிருஷ்ண அவதாரமே. அவன் என்ன பண்ணான், பகவத்கீதையில இந்த மாதிரி ஆகாரத்துல மூணு விதம் இருக்குன்னு சொன்னான். சாத்விக ஆகாரம், ராஜச ஆகாரம், தாமச ஆகாரம்னு மூணு விதம் இருக்கான். சாத்விக ஆகாரத்துல சத்துவகுணம் வரும், சாத்விக ஆகாரத்தை சாப்பிட்டா சத்துவகுணம் வந்தா ஞானம் வரும். ராஜச ஆகாரம் சாப்பிட்டா ரஜோகுணம் வரும், ரஜோகுணம் வந்தா அதனுடைய பலனாக பிரவிற்த்தி வரும். அதாவது ஞானத்துல இச்சை இருக்காது, பிரவிற்த்தி ஏதாவது காரியம் செய்யலாம்னு தோணும், ஒரு இடத்துல உட்காந்துக்க மாட்டான், ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறதோ, ஒரு இடத்துல உட்காந்து சிந்தனை செய்யறதோ, ஒரு இடத்துல உட்காந்து தியானம் சொல்றதோ, பத்து நிமிஷம் உட்காந்து ஸ்தோத்தவாடுறதோ இதெல்லாம் சரிப்படாது அவனுக்கு. இதுக்குள்ள இங்கே விடுவான்னு அந்த பக்கம் விடுவான், நான் இதை செய்யறேனுவா அதை செய்யறேனுவா, இது ரஜோகுணம். இந்த ரஜோகுணத்துக்கு காரணம் ராஜச ஆகாரம். அடுத்து தாமசமான ஆகாரம் சிலதுக்கு, அதெல்லாம் சாப்பிட்டா தமோ குணம் வரும். தமோ குணம் இருக்கிறோம், இதுவும் பண்ண மாட்டான் அதுவும் பண்ண மாட்டான், படத்துன்னு தூங்கிட்டு இருப்பான், தூக்கம் வரும், சோம்பேறித்தனம் வரும், அப்புறம் கெட்ட குணங்கள் எல்லாம் வந்து சேரும், எதையுமே சத்துன்னு செய்ய மாட்டான். அப்படி இருக்கிறது இது தமோ குணத்தினுடைய ஒரு சுபாவம்.
அதனால இந்த மனுஷர்கள்ல சத்வர்க்க ஸ்தம குணங்கள் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு, மாற்றி மாற்றி இருந்துட்டு இருக்கு. இது ஒண்ணு ஒண்ணு கூடுதலா இருக்கும், குறைவா இருக்கும். ஆனால் நல்ல நல்ல ஆகாரங்களை சாப்பிட்டு நாம சத்துவகுணத்தை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். அது இல்லாம ராஜசமான ஆகாரங்களை சாப்பிட்டா ரஜோகுணம் தான் அதிகமாகும் அப்படிங்கிறது இருக்கு. சுவாமி தேசியம் நினைக்காம என்ன பண்றாருன்னா, ஆகாரத்து இரு வகையா நன்றும் தீயும், இதெல்லாம் இருக்கட்டும், ஆகாரத்தில் ரெண்டு வச்சுக்கோங்க. ஒன்று நல்ல ஆகாரம், இன்னொன்று மோசமான ஆகாரம். மோசமான ஆகாரத்தை விட்டுருங்க, நல்ல ஆகாரத்தை எடுத்துக்கோங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மகரிஷிகள்லாம் எழுதி வச்சுக்கா எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கு, எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏகப்பட்ட ஸ்மிருதி கிரந்தங்கள் இருக்கு, பல வசனங்கள் இருக்கு. அதையெல்லாம் சுருக்கி நான் இப்போ கொடுக்குறேன், இப்போ கொடுக்க போறேன். என்னென்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுங்கிறத இப்போ சொல்ல போறேன். இதை இன்னைக்கு பின்பற்றி நடந்தால் போறோம். ஆகாரத்து இருவகையாம் நன்றும் தீரும், அருமறை கொண்டு எதிராசரி இவை முடிந்தார். இதை சீபாஷியகாரர் ஆச்சரியமா சாதிச்சிருக்கார், பல இடங்களில் சாதிச்சிருக்கார். பகவத்கீதா வியாக்கியானத்துல கீதா பாஷ்யத்துல சாதிச்சிருக்கார். அப்புறம் ஜாத்தியாசிரியர் வீட்டா துஷ்டா தன்னா தாய் சுத்தர் விவேகா அப்படின்னா சொல்லி சீபாஷியத்திலையும் கூட விவேகா அப்படின்னார். விவேகம் முக்கியம். விவேகம்னா பகுத்தறிவு. பகுத்தறிவு எப்படி வரும் கேட்டா, அண்ணாத்து ஜாத்தியாசிரே நிமித்த அதுஷ்டாத அண்ணாது, அதுஷ்டமான துஷ்டம் இல்லாத நல்ல சாத்விகமான ஆகாரத்தினாலே காய சுத்தி சரீர சுத்தி வரும். அதுதான் விவேகம், அதுதான் விவேகத்துக்கு காரணமாகும். அர்த்தம் விவேகத்துக்கு காரணமாகிறது விவேகம் சொல்ற நல்ல பகுத்தறிவு வரணும்னா சரீர சுத்தி. சரீர சுத்தின்னா என்ன கேட்டா, ஆகாரத்தினாலே வரக்கூடிய சரீர சுத்தி வேணும். ஆகாரத்துல தோஷம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்ற அங்கே சீவாசித்தியும். அதனால எதிராகர் அருமறை கொண்டு, அதுக்கு வேதங்கள்லாம் வேற சொல்லியிருக்கார், பிரமாணங்கள்லாம் சொல்லியிருக்கார், நிர்வசனம் அப்படிலாம் சொல்லியிருக்கார். ஆகாத வழி விலக்கி ஆக்கும் கண்ணன் அனைத்துலகும் வாழ இது சாஸ்திரி வைத்தார். கண்ணன் பகவத்கீதையில எல்லாருக்கும் ஆனால் லோகத்துல மொத்த பேருக்கும் சொல்லியிருக்கான். பகவத்கீதைங்கிறது எல்லாரையும் உத்தேசிச்சு வந்தது தானே, ஆனா ஒருத்தருக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் நல்லா வெளிப்படைய இந்த விஷயத்தை சொல்லி வச்சிருக்கான். அதனால மகரிஷிகள் எழுதி வச்ச அந்த மொழிகளை எல்லாம் நான் வந்து பொய்யாத மொழிகளையும் பொருந்த கேண் மின் நான் சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு ஆச்சரியமாக ஆரம்பிக்கிற இத. இதுல ஒரு 10 பாசுரங்கள்ல முதல்ல இதை எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, விளக்க வேண்டிய அம்சங்கள் இவை அப்படிங்கிறத முதல்ல சாதிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு 5 பாசுரம் இருக்கு, அதுல இதை எதெல்லாம் நாம ஏற்றுக்கொள்ள அப்படிங்கிறத ஒரு 5 பாசுரத்துல சொல்றார். அதுக்கப்புறம் ஒரு 3 பாசுரம், அதில் பால் ஜலம் முதலான விஷயத்துல நம்ம எப்படி எதை எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்க கூடாது அப்படின்லாம் சொல்ற. இப்படியாக கடைசியில முடிவுரை சாதிக்கிறேன். இப்படியாக இது இருக்கு. 8 வரையில இருக்கக்கூடிய பாட்டுகள், ஆச்சரியமான பாட்டுகள் இதெல்லாம் நிறைய இருக்கு. பொதுவாக சீபாஷியத்துல எடுத்து சாதிக்கும் போது ஆகாரத்துக்கு 3 விதமான தோஷம் உண்டு. ஜாதி தோஷம், ஆசிரிய தோஷம், நிமித்த தோஷம் இன்னும் 3 தோஷம் உண்டு. இந்த 3 தோஷமும் இல்லாம இருந்தா அது நல்ல ஆகாரம் அப்படின்னு சாதிச்சிருக்கேன். ஜாதி தோஷம் அப்படின்னா சிலதெல்லாம் ஜாத்தியிலேயே தப்பு, சிலது ஜாத்தியிலேயே தோஷம், சாப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் இதனால அப்படின்னு காரணம் வேண்டாம். இப்போ வெங்காயம் முள்ளங்கி முதலானதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் ஜாத்தியே மோசமானது, அதனால அதுக்கெல்லாம் ஜாதி தோஷம் அப்படின்னு தோஷம் இருக்கு. அதுக்கப்புறம் ஆசிரிய தோஷம் அப்படின்னு, ஆசிரியம்னா எந்த இடத்துல இருக்கு அதனால வரக்கூடிய தோஷம். ஆகாரம் நல்ல இடத்துல இருக்கக்கூடியதா, நல்ல இடத்துலேருந்து வந்துதான் இருக்கக்கூடியதா, நல்ல மனுஷார்கள் வந்து பாடம் பண்ணி கொடுத்ததா, நல்ல பாத்திரத்துல சுத்தமான பாத்திரத்துல வச்சு வந்ததா, இதெல்லாம் வந்து இருக்கணும். இது இல்லாத ஆசிரிய தோஷம் அப்படின்றது. நிமித்த தோஷம் அப்படிங்கிறது நம்ம ஆகாரத்துல வேற ஏதோ ஒரு நிமித்தத்தினால தோஷம் கலந்துருத்தோம்னா, வேற ஏதோ எச்சல் பட்டுடுத்து அப்படின்னாலோ, இல்ல வேற யாராவது பார்க்கக்கூடாதவரை பார்த்துட்டார் அப்படின்னோ, இல்ல அதுல கேசம் முதலானதெல்லாம் விழுந்துருத்து, இல்ல புழு இருக்கு அப்படின்னோ, இதெல்லாம் நிமித்தத்தினாலே வரக்கூடிய தோஷங்கள். அதனால ஜாதி தோஷம், ஆசிரிய தோஷம், நிமித்த தோஷம், 3 தோஷம் இருக்கு. இந்த 3 தோஷமும் இல்லாத ஆகாரத்தினாலே நமக்கு வந்து சத்துவ சுத்தி வந்து அதனாலே வந்து விவேகம் ஞானம் வரும் அப்படின்னு சாதிச்சிருக்கார். ஜாதி ஆசிரிய நிமித்த அதுஷ்டா அண்ணாத்து காய சுத்தி விவேகா அப்படின்னு இது வாக்கியக்காரருடைய வச்சனம். இது அவருடைய வச்சனத்தை எடுத்து எம்பெருமானார் சாதிச்சிருக்கார். அதனால அதுதான் பிரதானம். அதையே தான் எது இது சாப்பிடலாம் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருமோ அதையெல்லாம் சுவாமி தேசியம் இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சந்தேகம் வர விஷயங்களை எல்லாம் நிறைய சாதிச்சிருக்காரு. உதாரணமாக ஜாதி தோஷங்கள் அப்படின்னா என்னென்ன இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு மொத்தமாக வச்சுடணும், அதெல்லாம் ஜாதி தோஷம். அதுதான் வெங்காயம் முதலானதெல்லாம் சுவாமி தேசியம் நிறைய எடுத்திருக்காரு.
அத்திகள் பேர் அரசு இரளி வெண் கத்திரி ஆள் அரசு அப்படின்னு ஆரம்பிச்சு அத்தி வகைகள் என்னென்ன இருக்கு, வெள்ளை கத்திரி அப்படின்னு முதலானது, அப்புறம் உள்ளியந்தான் வெங்காயம், காட்டு முருங்கை, சிவப்பு முருங்கை, சிறுகீரை, அப்புறம் சிவந்த அழுத்துக்கீரை, முள்முருங்கை, இப்படி பலது. சிலதருடைய பேரெல்லாம் நாமளே கேள்விப்பட்டதே இல்லை, எங்க இருக்குன்னு தெரியல. சிலதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பனை, பனமரத்துது, நாயுருவி, நாய்க்குடை, குறைக்காய், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய சாய்ச்சிருக்க. இந்த இரண்டு பாசுரங்கள்ல நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதுல இதெல்லாம் ஜாத்தியினால தோஷம். ரஜோகுணத்தை பத்தி சொல்லும்போது பகவத்கீதையில ரொம்ப உப்பா இருக்கக்கூடியது, ரொம்ப காரமா இருக்கக்கூடியது, ரொம்ப புளிப்பா இருக்கக்கூடியது, இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். சில பேருக்கு அதிக உப்பு இருந்தா பிடிக்கும், சில பேருக்கு ரொம்ப புளிப்பு இருந்தா பிடிக்கும். இதெல்லாம் எல்லாமே ரஜோகுணத்தை வளர்க்கக்கூடியது. அதிக உப்பு, அதிக காரம், அதிக புளிப்பு, எல்லாமே கட்டம்ல லவனா அத்தியுஷ்ண, ரொம்ப உஷ்ணமா இருந்தா சில பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியோ. இதெல்லாம் ரஜோகுணத்தை வளர்க்கக்கூடியது. எல்லாமே மிதமா இருக்கணும், எல்லாமே திட்டமா இருக்கணும். ஷட் ரசம் இருக்கு, ஷட் ஆறு ரசங்களுமே மிதமா இருந்தான்னா அது உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. அதனால ரொம்ப காரமாகவும் ரொம்ப உப்பாகவோ, இல்ல சில மோரெல்லாம் ரொம்ப குளிச்சு இருக்கணும் அப்படின்னு குளிச்சு இருக்கிறதாகவோ, அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமானது, ரஜோகுணத்தை வளர்க்கக்கூடியது அப்படிங்கிறார். அந்த மாதிரி அதிக காரம், அதிக கசப்பு, இதெல்லாம் வந்து கூடாது அப்படின்னு சொன்னார். தேசியன் ஒரு பாசுரம் ஒண்ணு அழகாக, எது இது சாப்பிடக்கூடாதுங்கிறது, மாலமுது செய்யாமல் வந்தவெல்லாம் வருவிருந்தில் வழங்காமல் வைத்தவெல்லாம் காலம் இது அன்றென்று கழிந்த எல்லாம் கடையின் வரும் கரிமுதல கழுவாவெல்லாம் நூலிசையா வழிகளினால் வந்தவெல்லாம் நுகராததுடன் பாக்கம் செய்தவெல்லாம் சீலமினா சிறியோரா கிரவு நல்லோர் சில மலங்கள் பட்டணவும் தின்னாறு தாமே. பெரியோர்களா இதை சாப்பிட மாட்டார்னார். எதை அப்படின்னா, மால் அமுது செய்யாமல் வந்தவெல்லாம், பெருமாளுக்கு அமுது செய்யாமல், பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணாமல் இருக்கிறத சாப்பிட மாட்டார். ரெண்டாவது, வருவிருந்தில் வழங்காமல் வைத்தவெல்லாம், அதிதிகள் வந்திருக்கும் போது அவர்களுக்கு கொடுக்காமல் இவாளுக்கு முதல்ல எது வைக்கிறாரோ, அவளுக்கு தனியா இவாளுக்கு தனியான்னு சொல்லிட்டு அதிதிகளுக்கு கொடுக்காமல் இவருக்கு ஸ்பெஷலா எதா வச்சா அதை சாப்பிட மாட்டார். காலம் இது அன்று என்று கழிந்தவெல்லாம், இந்த காலத்துல இது கூடு அப்படின்னு சொன்னது எதுவோ அதை அவ சாப்பிட மாட்டா. சில காலத்துல சிலது கூடாது அப்படின்னு இருக்கு, சிலது பகல்ல சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு, சிலது ராத்திரியில சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இருக்கு. நெல்லிக்காய், எள்ளு முதலானதெல்லாம் ராத்திரியில சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கு. பால் முதலானதெல்லாம் பகல்ல சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கு. இப்ப இது காலமில்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் அப்ப அந்த காலத்துல அவ சாப்பிட மாட்டானா. கடையில் வரும் கழி முதல்ல கழுவாவெல்லாம், கடையிலேருந்து வாங்கின பதார்த்தங்கள் எதுவானாலும் அதை நல்லா சோதிச்சுட்டு நல்லா சுத்தம் பண்ணி ஜலத்தினால அதுக்கப்புறம் சாப்பிடுவா, வாங்கின உடனே பட்டுன்னு சாப்பிட மாட்டார் அப்படின்னு இருக்கு. நூல் இசையா வழிகளினால் வந்தவெல்லாம், சாஸ்திரத்துக்கு மாறாக நியாயமான வழி இல்லாமல் வேற வழியில வந்தது எதுவானாலும், பைசா கொடுத்து வாங்கினதா வாங்கினா அதுக்கு கிரய சித்தின்னு பெயர். நம்ம ஒரு ரிஸ்கோ பைசா கொடுத்து வாங்கினோம் வச்சுக்கோங்க, அப்போ அதுக்கு ஒரு சித்தி உண்டு. பைசா கொடுத்துட்றோம் இல்லையோ, அதனால அதுக்கு ஒரு சித்தி உண்டு. பைசா கொடுக்காமல் ஏமாத்தி அடிச்சு விரிச்சு எடுத்துட்டு போனதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதுக்கெல்லாம் சுத்தி கிடையாது. அந்த மாதிரியான வந்ததெல்லாம் இன்னொருத்தர் ஏமாச்சியோ ஆத்துலேருந்து பறிச்சு எடுத்து வந்ததோ, அவனுக்கு தெரியாமல் பறிச்சு எடுத்து வந்ததோ, இப்படி எதுவுமே அவ இசைய மாட்டாளாம். நுகராததுடன் பாகம் செய்தவெல்லாம், நூறு வசத்தோட சேர்த்து பாகம் செய்து அப்புறம் இவருக்கு மாத்திரம் தனியா இது இது தனியா அப்படி எடுத்து போட்டான்னு வச்சுக்கோங்க, அதுவும் அவர் ஏற்றுக்க மாட்டாராம். அதனால இந்த மாதிரி ஆகாரங்கள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அழகா சொல்ற. குளி முதலானவை செய்யாது தேவர்களுக்கு இவை என்று வைத்தவெல்லாம் சிவன் முதலா தேவர்களை கிட்டவெல்லாம் ஆவி முதலானவர்க்கு ஆகாவெல்லாம் அதுவிதி என்றறிய அறிவானவெல்லாம் நாவிலிடுவதற்கரிதா இருப்பவெல்லாம் நன்றென்று தம்முள்ள மிசையாவெல்லாம் ஓவிய நாளோவாத பூங்காயும் உத்தமர்கள் அட்டுப்பு முகவார் தாமே. தேவர்களுக்கு இவை, இது நான் தேவர்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு எதை வச்சிருக்காளோ அதை இவா சாப்பிட மாட்டாள். அதாவது நைவேத்தியம் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்காக, ஏதோ பிற தேவதைகள் தான் இருக்கட்டும், அந்த தேவதைகளுக்கு கொடுக்கறதுக்காகனு வச்சுதான் அதை இவா சாப்பிட மாட்டாள். சிவன் முதலா தேவர்களுக்கு விட்டவெல்லாம், பெருமாள் தவிர மற்ற தேவர்களுக்கு இட்ட பிரசாதமோ அதெல்லாம் தேவ பிரசாதம்னா பெருமாளுடைய பிரசாதம் தான். அப்போ அவர்களுக்குன்னு வச்சதையும் சரி, இல்லை அவர்கள் சாப்பிட்டப்புறம் அவர்களுடைய பிரசாதமாக வந்தாலும் சரி,
அதை ஏற்றுக்க மாட்டார் இவர்கள் எல்லாம் அப்படின்னார். அமரி இது என்ன வஸ்து, அது இது என்று அறிவு அறியானதெல்லாம், இது என்ன வஸ்துன்னே தெரியலையே, இது சாப்பிடலாமா கூடாதான் தெரியலையே அப்படின்னா அது சாப்பிட மாட்டான். நாக்குக்கு பொறுக்க முடியாத அளவு சூடோ, பொறுக்க முடியாத அளவு காரமோ, இல்ல மனசுக்கு ருச்சியா இல்லாதையோ, இல்ல அகாலத்துல பூக்கக்கூடிய பூவோ காய்க்கும் காயோ, இதெல்லாம் எதுவுமே அவர்கள் பெரியவர்கள்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சாதிச்சார். குளி முதலானவை செய்யாது உண்ணும் ஊனும், கூட்டல்லா பந்தியில் ஊன் பிறர்க்கை ஊனும், நலிமதி தீ விளக்காக உண்ணும் ஊனும், நள்ளிரவிளக்கின்றி உண்ணும் ஊனும், கிளிமொழியால் உணா நிற்க கணவனூனும், கீழோரை நோக்கூனும் இடக்கை ஊனும், ஒளிமறையோர் மற்றும் முகவாத ஊனும், ஒளி அரங்கர் அடிபணிவார் உகவாறு தாமே. குருவே பெருமாளுடைய திருநாமத்தையும் சொல்றார், ஒளி அரங்கர் அடிபணிவார், ஸ்ரீ ரங்கநாதருடைய பக்தர்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறார். கார்மேணி அருளாளர் கடகத்தாரே அப்படின்னார், இதெல்லாம் ஆகாதுன்னு சொன்னவர் கார்மேணி அருளாளர், பேரருளாள பெருமானை சேர்ந்தவர்கள்லாம் இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லி வச்சா அப்படின்னு பகவத் திருநாமத்தை சொல்லி அந்த பாகவதர்களுக்கு இது பிடிக்காது அப்படிங்கிறார். அதனால நாம் அது விளக்கணும் அப்படிங்கிறதும் ஏற்படுறது. குளி முதலானவை செய்யாது உண்ணும் ஊனும், குளிக்காமல் சந்தியாவனம் பண்ணாமல் சாப்பிட்றது தப்பு ஒண்ணு. கூட்டல்லா பந்தியில் ஊன், பாகவத கோஷ்டியில இருந்து பிரசாதம் சீகரிக்கணும், பாகவத கோஷ்டியில சேரமாட்டேன்னு சொல்லி தனியா உட்காந்து சாப்பிட்றது கூடாது. நலிமதித்தி விளக்காக உண்ணும் ஊனும், சந்திர விளக்காக வச்சுட்டு அதுல சாப்பிடக்கூடாது, ஏதாவது தீபம் இருக்கணும், நிலாச்சோறு அப்படிங்கிற மாதிரி சந்திரன் வெளிச்சத்தில் சாப்பிட்றேங்கிறது கூடாது. மாதிரி தீபம் இருக்கணுமே தவிர தீபட்டி முதலானதெல்லாம் இருக்கக்கூடாது. நள்ளிரவில் விளக்கின்றி உண்ணும் ஊனும், விளக்கு இல்லாமல் இருட்டு சாப்பிட்றதும் கூடாது. கிளிமொழியால் உணா நிற்க கணவன் ஊனும், கணவனும் மனைவியும் ஒரே காலத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடாது. கீழோரை நோக்கூனும், யார் பதிதர்களா இருக்காளோ, ஆச்சாரஹீனர்களா இருக்காளோ, அவளோட கூட இருந்தேன்னு அவளை பார்த்துன்னு சாப்பிடக்கூடாது. இடக்கை ஊனும், இடக்கையினாலே எடுத்து சாப்பிடக்கூடாது, இடக்கையினாலே கொடுக்கவும் கூடாது. இப்படி இந்த மாதிரியான ஆகாரங்களை எல்லாம் வைதிகர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பகவத் பக்தர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னா. அதே மாதிரி நெய், பால், தயிர் இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது தான், இதுக்கெல்லாம் பெரிய அளவில் சுத்தி அசுத்திங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் அதுல கூட ஆசிரிய தோஷம் அப்படிங்கறதெல்லாம் வரும், நிமித்த தோஷம் அப்படிங்கறதெல்லாம் வரும். உதாரணமா எச்சில் தனியில் வார்க்கும் நெய், எச்சில்ல நெய் சேர்க்கக்கூடாது, நெய் வந்து முதல்லயே சேர்த்துக்கணும், அதுக்கப்புறம் எச்சில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. இரண்டு தடவை பாகம் பண்ணதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கு. இரும்பு பாத்திரத்தை உபயோகிச்சு ஆகாரத்தை பரிமாறக்கூடாது அப்படின்னு இருக்கு. கையால பரிமாறக்கூடாது அப்படின்னு இருக்கு. கையால போடுறதுன்னா பழம் முதலானதுதான் போடலாம், அதாவது தலிகை ஆகாத வஸ்துக்களை கையால போடலாம், பக்குவம் ஆற வஸ்துக்களை எல்லாம் கையால போடக்கூடாது. கையில ஒரு கவளம் எடுத்தாச்சுன்னா அதை அப்படியே வாயில போட்டுக்கணுமே தவிர அதுல பாதி போட்டுனு மீதி போட்டு அப்புறம் போட்டுக்கிறதுங்கிறது கூடாது. கையில பாதி போட்டுனு மீதியை கீழே வைக்கவும் கூடாது. தான் சாப்பிட்டதுடைய மிச்சத்தை தானே சாப்பிட முடியாது அப்படி இருக்கக்கூடாது. கையில எதை எடுக்கிறோமோ அதை அப்படியே வாய்க்குள்ள மொத்தமும் போட்டுக்கணும். அப்புறம் பிறர் பழித்து பேசின உணவை எல்லாம் நம்ம ஏற்றுக்க கூடாது. இன்னொருத்த தனக்குன்னு வச்சுட்டு இருக்கிற ஆகாரத்தையும் சாப்பிடக்கூடாது. இன்னும் பலவிதமான நாத்தங்கள் எல்லாம் வரும், மருந்து நாத்தம், மண் நாத்தம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில சமய கீரைகள்லாம் வரும். அந்த மாதிரி இருந்தா அதெல்லாம் இருக்கக்கூடியதை குடி வரைக்கும் விளக்கணும். அதெல்லாம் உடம்புக்கும் நல்லது இல்லை, மனசுக்கும் நல்லது இல்லை அப்படிங்கிறதான அதெல்லாம் வந்து விளக்கணும் அப்படிங்கிற. இப்படி பல விஷயங்கள் இல்லை, எதது கூடாது அப்படிங்கிறத முதல்ல சொல்லியிருக்கேன். எப்பவுமே ஆகாரத்தில் எது எது சாப்பிட்லாங்கிறதுக்காட்டில் எது எது கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கூடாது நிறையா இருக்கு, அதனால் அதை முதல்ல அழகாக பத்து பாசனங்களில் விளக்கி சொன்னார். அப்புறம் எது எது சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். பொதுவாக எது எது விசேஷமானது எப்படி எப்படி சாப்பிடலாம் பார்க்கும்போது, தயிர், பால், நெய், பாக்கு, மிளகு, தேன், ஏலக்காய் இதெல்லாம் பரிசுத்தம் எப்பவுமே. அதனால் விசேஷமா இவர் கொடுத்தா தான் சாப்பிடுவேன், அவர் கொடுத்தா சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. மா, கரும்பு, சாறு, தயிர், பால், நெய், பாக்கு, வளை, மிளகு, தேன், ஏலம், பனி நீராதி இதெல்லாம் மொத்தமுமே ஆதரகம் தூய்தாகும், அறியாவெல்லாம் அறியாதா கரியளவும் தூயமாகும் அப்படின்னு. இன்னும் எந்த வசுவாகட்டும்
அதனுடைய தோஷம் நமக்கு தெரிஞ்சாதான் நாம் அதை விளக்க முடியும். தோஷம் தெரியல, அது நல்லா இருக்கு, அது நல்ல நல்ல இடத்துலேருந்து வந்ததா இருக்கு, நல்லதா இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம உபயோகிக்கலாம். பெருமையான தோஷத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடாது, தோஷம் தெரிஞ்சால் அது விளக்கணும் அப்படிங்கிறது தான். சமுத்திர ஸ்நானம் அப்படிங்கிறது பௌர்ணமியிலையும் அமாவாசையிலையும் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கிரகண காலத்தில் சமுத்திர ஸ்நானம் பண்ணணும். கிரகண காலத்தில் வந்து சமுத்திரத்தில் விசேஷம், கிரக காலத்தில் எந்த நதி பண்ண ஸ்நானம் பண்ணாலுமே விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்த நதி ஸ்நானம் பண்ணாலும் கங்கா நதி ஸ்நானம் பண்ண பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் அந்தந்த காலத்தில் அது விசேஷம். ஆகாரத்தை பற்றி சொல்லும்போது இந்த மாதிரி சமுத்திர ஸ்நானம் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சாதிக்கிறேன். நதி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணால் ரொம்ப விசேஷம். நதி ஜலத்துக்கு வந்து பிரவாகத்தினால சுற்றி அப்படின்னு சொல்லியிருக்கு. மற்ற ஜலத்தை காற்று பிரவாகமாக வந்துட்டே இருக்கு, அப்படின்னால அது சுத்தமாக தான் இருக்கும். பொதுவாகவே லௌகிகமான சுத்தியும் அதுக்கு இருக்கும். பிரவாகத்தில் வந்து வச்சுக்கோங்க, அந்த அசுத்தியெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். பிரவாகத்தில் எல்லாம் அடியில் போயிடும், மேலே இருக்காது பெரிய அளவில். அதனால் நதி ஜலத்துக்கு பிரவாக சுத்தி அப்படின்னு ஒன்று அதிகப்படியான விசேஷம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பில் எடுத்துக்கணும். அதனால் தான் நதி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணணும். நதி ஜலம் இல்லைன்னா அதுக்கப்புறம் குளத்தில் ஸ்நானம் பண்ணணும். குளத்து ஜலம் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் கிணத்துல ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போது நதி தகாக்க பூபானா மகாபே பூர்வசிய உத்தரம் பிரதிஷ்டேதா அப்படின்னு சூத்த வைகாண சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கா. அதனால் இந்த மாதிரி நதி ஸ்நானம்ங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி ஆகாரத்தில் பல ஆகாரத்தை சொல்லியிருக்க, தயிர் பால் முதலானதெல்லாம் எப்படி, காய் பூ அதெல்லாம் எப்படி, பட்சணங்கள்லாம் என்னென்ன பட்சணங்கள், சில பட்சணங்கள்லாம் வந்து ரெண்டு மூணு நாள் இருந்து கூட சாப்பிடலாம். அப்படியே எண்ணெயில் பண்ண பட்சணங்களாக இருந்தாங்கன்னா அப்போ நாலஞ்சு நாள் வச்சுட்டு சாப்பிடலாம். சில நாள் சிலதெல்லாம் வச்சுட்டு சாப்பிடக்கூடாது, அடுத்த நாள் கூடாது. முதல் நாள் வச்சு ஆகாரம் மறுநாள்ங்கிறது பழையதாயிடும், அது கூடாது. இதுதான் கங்கையல்ல இரண்டாம் நாள் வைத்த நீரும் கால் கழுவி மிகும் நீரும் கலங்கள் நீரும் தெங்கினுள்ளதாய் தீயால் காய்ந்த நீரும் சிறு குடிநீர் வழி தண்ணீர் பந்தல் நீரும் சங்கையுடை நீர் வண்ணான் துறை நீரும் தாரையினால் எச்சிலுது என்ற நீரும் சங்கு கலமாக்குள் பருக நீரும் தரையில் விழா மழை நீரும் தவிர நீரே. இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்குங்கள். ஜலத்தை பற்றி சொல்ல என்னென்ன ஜலம் எடுத்துக்கலான்னா, முதல் நாள் எடுத்த ஜலம் எடுத்து வச்சு மறுநாள் சாப்பிடக்கூடாது. அந்த ஜலத்துக்கு முதல் நாள் அன்னைக்கு ஜலம் எடுக்கணும். முதல் நாள் இருந்த ஜலம் மறுநாளும் உபயோகப்படும்னா அது கங்கா நதி மாத்திரம்தான், அது நிறைய நாள் வச்சுக்கலாம். கங்கா நதிக்கு கங்கை அல்லது இரண்டாம் நாள் வைத்த நீர், கங்கா நதி ஜலம் தவிர பாக்கியில் ரெண்டாம் நாள் வச்சதை எடுத்துக்கக்கூடாது. அடுத்தது கால் கழுவி மிகு நீர், நம்ம கால் அலம்பிட்டு பாக்கி இருக்கக்கூடிய நீர் கொஞ்சம் அந்த நீரை வந்து எடுத்துக்கக்கூடாது. அது சாப்பிட்ற நீர் கிடையாது. ஆனால் சாப்பிட்றதுக்கு தீர்த்தம்னு சொல்லுவோம் நாமெல்லாம், சாப்பிட்ற ஜலத்துக்கு தீர்த்தம் பேர். கால் கழுவுற ஜலத்துக்கெல்லாம் ஜலம் தான் பேர், தீர்த்தம்னு சொல்லுவோம். தீர்த்தம்னா சுத்தம் நடத்தம், சுத்தம்னா இந்த கால் கழுவி இருக்கிறதெல்லாம் அதை சாப்பிட எடுத்துக்கூடாது, தனியாக எடுத்து வச்சுக்கணும். தனியாக எடுத்து வச்சு இன்னொரு பாத்திரத்தை எடுத்து கால்லாம் அலம்பிக்கணும், அப்படிதான் பண்ணணும். கலங்கள் நீர் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். சிறு குழி நீர், சின்ன குழியில் தேங்கி இருக்கிற நீர் கூடாது. வழி தண்ணீர் பந்தல் நீரும், வழியில் தண்ணீர் பந்தல் போகிற வழியில் தண்ணீர் பந்தலில் கொடுக்கக்கூடிய ஜலம் இருக்கோ அதுவும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் வண்ணாந்துறை நீர், சங்கையுடைய நீர், சந்தேகத்துக்கு இடமான ஜலம், நதிகள்லையோ குளத்துலையோ வண்ணாந்துறையில் இருக்கக்கூடிய ஜலம், இதெல்லாம் வந்து உடம்புக்கும் கெடுதல், நமக்கே நல்லா தெரியும். கண்டதையும் கண்டதும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சங்கு கலமாக கொண்டு பருகும் நீரும், சங்குனாலே சாப்பிடக்கூடிய தீர்த்தம் கூடாது. பாத்திரத்தான் சாப்பிடணும், சங்கையே பாத்திரம் வச்சுன்னு சாப்பிடக்கூடாது. அப்போதான் சங்கு கலமாக கொண்டு வரக்கூடிய நீர். அப்புறம் மழை ஜலம், மழை ஜலம் தரையில் வந்து குளத்திலேயே எங்கேயோ விழுந்தப்புறம் தான் அது சுத்தமே தவிர, சாட்சாத்தாக இருக்கக்கூடிய மழை ஜலங்கிறது சுத்தம் கிடையாது, அது அங்கேயே இருக்கக்கூடாது. அதனால் பூமியில் பறந்ததுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மழை ஜலமும் அதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி வெட்டிலை, வெட்டிலை போட்டுக்கிறத பற்றியும் சொல்ல, வெட்டிலையும் முன் தின்னாதே தின்னும் பார்க்கும், வெட்டிலையின் அடிநிலையும் நடுவில் நிற்கும், வெட்டிலையும் பார்க்கும்முடன் கூட்டி தின்னும் அப்படின்னு ஆரம்பிச்சு. வெட்டிலை போட்டுறதுன்னு ஒன்று, அதை முதல்ல பார்க்க சாப்பிடக்கூடாது. ஆனால் வெற்றிலையோட அடி நுனி காம்பு இதெல்லாம் மொத்தத்தை எடுத்துடணும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அப்புறம் சில பேர் பிரம்மச்சாரி சன்னியாசி முதலானவர்கள்லாம் வெற்றிலை சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கு. மாதிரி சுண்ணாம்பு ஒரு வெற்றிலை தடவி வச்சிருப்பா, அந்த சுண்ணாம்பு வெற்றிலை தூரம் போட்டுருந்தோம், சுண்ணாம்பு தடவி வச்சு வெற்றிலை சாப்பிடக்கூடாது. ஒரு வெற்றிலை சுண்ணாம்பு வச்சு அதுலேருந்து எடுத்து எடுத்து நூனில் போட்டுப்பா அப்படின்னு. வெற்றிலை சாப்பிட்றதுல எத்தனையோ இதெல்லாம் இருக்கு, சாதனங்கள்லாம் இருக்கு. சாதி குணம் ஆசிரமம் தேசம் காலம் தர்மங்கள் நித்தங்கள் முதலான போதும் வேத முதலாக ஒரு திரவியந்தான் பிரிந்து தளந்தீங்கலையும் பெற்று நிற்கும் பாதமிசை பிறந்தோர்க்கு கபிலையின் பால்
பரிகிடல் ஆகாது என்று மறையும் ஒரு சொன்னாரு. இதா இந்த ஆச்சாரங்கள் எல்லாமே தேசத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கங்க மாறும். எல்லாம் ஒரு தேசத்துல இருக்கிற ஆச்சாரம் இன்னொரு தேசத்துல இருக்காது, ஒரு காலத்துல இருக்கிற ஆச்சாரம் அப்படிங்கிறது இன்னொரு காலத்துல இருக்காது. ஏன்னா அந்தந்த தேசத்துல இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலைகள், அங்கங்க இருக்கக்கூடிய மனுஷருடைய நிலைகள் இதெல்லாம் வச்சு தர்மங்கள் ஓரளவு மாறும், ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் ஓரளவு மாறும். அதனால என்ன பண்ணணும் கேட்டான், இது இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டான்னு பட்டு எதையுமே எடுத்துக்க முடியாது. அப்போ அந்தந்த சமயத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள், சாஸ்திரங்களை எல்லாம் தெரிஞ்சவர்கள், குறிப்பா சம்பிரதாயம் தெரிஞ்சவர்கள், பெரியவர்கள் யார் இருக்காலோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆதலினால் ஓதி உணர்ந்தவர்பால் எல்லாம் அடிக்கடியும் கேட்டு அயர்வு தீர்மின் நீரே. யார் எல்லாம் அத்தியனம் பண்ணி பெரியவா கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்காளோ அவர்கிட்ட சந்தேகங்கள் எல்லாம் நாம திருப்பி திருப்பி கேட்டுன்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர, இது இப்படி அது இப்படி கேட்டு தெரியுமே தவிர நாமளா முடிவு பண்ண முடியாது. தர்மசாஸ்திரத்துல எப்பவுமே ஏதோ ஒரு இடத்துல நான் பார்த்தேன் அப்படின்னு வச்சு அதோட அதனால தீர்மானம் பண்ணவும் முடியாது. நாம இந்த இடத்துல நான் பார்த்தேன், இந்த இடத்துல நான் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா தாட்சிணாத்திய ஆச்சாரங்கன்னே நிறைய உண்டு. தெற்கு இந்தியாவில், வட இந்தியாவில், வட பாரத தேசத்துல இருக்கிற ஆச்சாரங்களுக்கும் தெற்கு பாரத தேசத்துல தட்சிண தேசத்துல இருக்கிற ஆச்சாரங்களுக்குமே நிறைய வித்தியாசம் உண்டு. அதுக்குதான் தேசாச்சாரங்கள் அப்படின்னு பெயர். அது மாதிரி அதனால வர்ணாசிரம தர்மங்கள் சொல்லும் போதே வர்ணங்களுக்கு வேற வேற, ஆசிரமங்களுக்கு வேற வேற அப்படின்னு கொஞ்சம் அந்தந்த வர்ணங்களுக்கான ஆசிரமம். இப்போ பால் இல்லாமல் எந்த பால் இவா சாப்பிடலாம், எந்த பால் அவா சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் நிறையா இருக்கு. அதனால அழகா சுவாமி சொல்றாரு, இங்கே பெரியவா கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க தவிர நீங்களாக தீர்மானம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற. கங்கிரவில் விடியாத உலகுக்கெல்லாம் கைவிளக்காம் இவை என்று கண்ணன் காட்டும் பொங்கு புகழ் ஆகமங்கள் தெளிய சொன்ன பொருள் இவைனா புண்ணியற்பால் கேட்டு சொன்னோம். அங்கு உடலும் பொருள் வல்ல தெரியா மாந்தர் வலையுள் அகப்பட்டு வாம்படியாதென்னும் வரம்படியாதென்றும் பங்கயமாதுற்ற அருளாளர் தம்பால் பத்திமிகு பவித்திரங்கள் பயின்னே. ரொம்ப இந்த லோகத்துல ஒரே இருட்டா இருக்கிறது. இந்த லோகத்துக்கு கைவிளக்காக சாஸ்திரங்களை கண்ணன் கொடுத்துருக்கான். இருட்டில் நம்ம என்ன பண்ண போறோம், எந்த பக்கம் போக போறோம்னு ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி தான் அந்த சாஸ்திரங்கள் இல்லாட்டா எது தர்மம் எது அதர்மம், எது ஏற்றுக்கலாம் எது ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறதா நமக்கு தெரியாது. இருட்டான வழியில் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாமல் இப்படி இப்படி போய் கீழே விழுந்து கஷ்டப்படுற மாதிரி நம்ம ஆயிடக்கூடாதுங்கிறது தான் சாஸ்திரத்தை கொடுத்துருவான். கைவிளக்கானது கைவிளக்காக சாஸ்திரத்தை கொடுத்துருக்கான். அப்போ வழி தெரியும். சாஸ்திரத்தை வச்சு பார்த்தா இந்த வழி போகலாம், இந்த வழி போகக்கூடாது, இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அப்படி கண்ணன் சொன்ன சாஸ்திரங்கள் தான் மொத்தமே வேதத்திலேருந்து ஆரம்பித்து எல்லாமே பகவான் வெளியிட்ட சாஸ்திரங்கள். அதை வந்து பெரியவர்கள்கிட்ட அந்த சாஸ்திரங்களை எல்லாம் கேட்டு அவ அனுகிரகத்தோட நாம் பொருளினை நாம் புண்ணியற்பால் கேட்டு சொன்னோம். ஆச்சாரியர்களிடம் கேட்டு இந்த அர்த்தத்தை நாம் வந்து இந்த ஆகம ஆகார நியமம் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருக்கோம். அதனால உங்குடலும் பொருளும் அல்ல தரியாமாந்தர், இந்த சரீரம், இந்த சரீரம்தான் பிரதானம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நாஸ்திகர்கள் கல்யம் அவளுடைய அவா கிட்ட போய் அகப்பட்டுண்டு அவ சரீரத்துக்கு ஹிதமானது இதுவோ அதை செய்யுங்கோ செய்யுங்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ உடம்பு பார்த்துக்கோங்கோ உடம்ப பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ அதில் மாட்டின்னு நாம் விழக்கூடாது. பின்ன என்னன்னு கேட்டால் சரீரம் ஆத்தியம் குழு தர்ம சாதனம். இப்போ சரீரங்கிறது தர்மத்துக்கு சாதனம். சரீரம் நமக்கு கொடுத்துருக்கிறது தர்மத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சரீரமே தவிர சரீரத்துக்காக நாம் இல்லை. முக்கியமான விஷயம் அதுதானே, சரீரத்துக்காக நாம் இருக்கோமா நமக்காக சரீரம் இருக்காங்கிறது முக்கியமான விஷயம். சரீரத்துக்காக நாம் இருக்கோம் அப்படின்னா அவள் சரீர சேவையே சேவை அப்படி ஆகும். அப்போ உண்டியே உடையே என்று உகந்து அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி உண்டியே உடையே ஆகாரமே இல்லை வஸ்திரமே இல்லை அலங்காரமே அப்படின்னு போயின்னு இருக்கும். அப்படி இல்லாமல் நமக்காக தான் இந்த சரீரம் இருக்கு, நமக்கு ஒரு உபகரணமாக தான் இந்த சரீரம் இருக்கு. அதனால ஆத்மக்ஷேமம் தான் முக்கியம். ஆத்மாவுக்காக தானே சரீரம் இருக்கு, ஆத்மாவுடைய சுகதுக்கத்துக்காக தானே சரீரம் வந்திருக்கு, ஆத்மாவுடைய ஞானத்துக்காக தானே சரீரம் இருந்திருக்கு அப்படிங்கிற சரீரத்தை ஒரு உபகரணமாக வச்சுண்டு இதை வச்சுண்டு ஆத்மாவுக்கு என்ன க்ஷேமத்தை பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த ஆகார நியமம் உபயோகப்படுது. சரீரத்துக்கு இந்த ஏதோ ஒரு ஆகாரத்தை கொடுத்து தானே சரீரத்தை நம்ம நிலைநிறுத்தி வைக்கணும். அப்போ சாத்விக ஆகாரங்களை கொடுத்து சரீரத்தை நிலைநிறுத்தி வச்சோன்னா அது மூலம் ஆத்மாவுக்கு க்ஷேமத்தை நாம் தெரியும் பெற முடியும் அப்படிங்கிறதுனால பங்கயமாதுற்ற அருளாளர் தம்பால் பத்திமிகு பவித்திரங்கள் பயன்மணிகிறேன். எம்பெருமான் பேரருளாளன் அதுவும் பிராட்டியோட கூட விருந்தேவி பிராட்டியாரோட கூட சேர்ந்து இருக்கக்கூடிய பேரலாளன் திருவடிகளிலே மேல மேல பக்தி அதிகமாகும்.
அப்போ அப்படிப்பட்ட ஒரு பவித்திரங்கள், அப்படிப்பட்ட சாத்விகமான வஸ்துக்களையே நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். இப்படி ஒரு 21 பாசனங்கள்ல பல விஷயங்களை, ஆகாரத்துல எது எது எடுத்துக்கலாம் எது எது எடுத்துக்க கூடாது முதலிய விஷயங்களை எல்லாம் சுவாமி தேசியம் சொல்லப்படுதுனால இதுக்கு ஆகார நியமம் அப்படின்னே இவர் பெயர் வச்சார். இந்த ஆகார நியமத்துக்கு சுவாமி தேசியம் பத்தி ஒரு தனியன் ஒன்று இருக்கு. தேசிய பிரபந்தத்துல சிலதுக்கு தனி தனியன் உண்டு, இதுல ஒரு அழகா ஒரு தனியன். சீராரும் வேதாந்த தேசிகர்கோன் சிறுமறையின் உட்பொருளை சிந்தை செய்தேன் ஆராய்ந்து வாழ்வுற இப்புவியோர தங்கத்து அன்புடனே ஆகார நியதி சொன்னார். ஏராரும் எதிராசர் அருளினாலே எதிர்ந்தவர்கள் சிங்கமன்ன இங்கு வந்தோன் சீராரும் வேங்கடமன் தூப்புள் பிள்ளை செழுந்திருத்தாளினை மலர் என் செம்மிமையிலே. எங்கள் கிட்ட பரம கிருபையினாலே வேதத்துல சொல்லக்கூடிய உட்பொருள்கள் என்னென்னவோ இல்ல ஸ்மிருதிகளில் காட்டுற பொருள்கள் என்னவோ அதையெல்லாம் எங்களுக்கும் புரியும்படி நல்லா எடுத்து சொல்லி முதலிலிருந்து எங்களை சரியாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அன்புடனே பரம ஆதரவோடு கூட எங்களுக்காக ஆகார நியமம் அப்படிங்கிற கிரந்தத்தை அந்த வேதாந்த விஷயம் அருளி செய்தார். அவர் அப்புறம் பாஷ்யகார அனுகிரகத்தினாலே பிரமதயங்களை எல்லாம் ஜெயித்தவர். அந்த பாஷ்யகார அனுகிரகத்தினாலேயே நம்மளையும் இன்னும் நன்னா மேலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சீராரும் வேங்கடவன் தூப்பில் பிள்ளை அவதரித்தார். அவருடைய திருவடி ஆகார நியமம் சொன்னாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவருடைய திருவடியை நாங்கள் வந்து சேஷனாலே தரிக்கிறோம். ஒவ்வொரு பிரபந்தத்துக்கும் ஒவ்வொரு தனியன் சொன்னோம்னா பொதுவாக ஒரு தனியன் இருக்கு. சீரார் தூப்பு சீரன் தூப்பு திருவேங்கடமுடையான் பாரம்பரிய சின்ன பழமையூர் அப்படின்னு இருக்கு. ஆனா இப்ப பரமபுர சோபானம் எடுத்தா அதுக்கு ஒரு தனியன் இருக்கு. திருச்சி பிரபந்த சாரம் எடுத்தா அதுக்கு ஒரு தனியன் இருக்கு. அது மாதிரி இங்கே எடுத்தாலும் நியமத்துக்கு ஒரு தனியன் இருக்கு. இது எதுக்காக அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு பிரபந்தத்தை நாம் பார்க்கும் போதும் இந்த பிரபந்தத்தை அருளி செய்த தேசியனுக்கு விசேஷமாக நாம என்ன பண்ண போறோம், அவருடைய அவர்கிட்ட கிருதஜ்ஞரை அவருடைய திருவடிகளை நம்ம தலையால் தாங்க போறோம். வேற என்ன பண்ண போறோம், இப்படி ஒரு விசேஷமான உபகாரம் பிரபந்த சாரம்னா இப்படி ஒரு விசேஷமான உபகாரம் இல்ல பரமபத சோபானம் அப்படின்னா பரமபதத்துக்கு போகக்கூடிய வழி என்ன பண்ணா பரமபதம் போகலாம் அப்படிங்கறத ரொம்ப ஆச்சரியமா எடுத்து காமிச்சிருக்க. இப்படி விசேஷமான உபகாரத்தை நாம அனுசந்தானம் பண்ணும்போது சுவாமி தேசியன் இப்படி நமக்காக அனுகிரகம் பண்ணாங்கிறத நினைக்கும் போது அதுக்காக ஒரு தினம் சுவாமி தேசியனுக்கு நம்ம ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படின்னே தோன்றலாம். அதனால அந்தந்த இடத்துல தனித்தனியாக தனியன் வரும். இப்படி இத்தனை தனியன் இருக்கிறதே சுவாமி தேசியங்க மட்டும்தான், வேற எந்த ஆச்சாரியாலும் இல்லை. அத்தனை பிரபந்தம் பாடியிருக்க அதுல சிலதுக்கெல்லாம் இப்படி தனித்தனி தனியெல்லாம் இருந்து தேசியன் தனியெல்லாம் சேர்த்து வச்சே தனியா ஒரு புஸ்தகம் போடலாம். அந்த மாதிரி பல தனியன்கள் தேசியனுக்கு இருக்கு. அதுவும் அவருடைய பெருமை அவர் நமக்கு செஞ்ச அனுகிரகத்தை நம்ம வந்து நினைச்சு பார்க்கும்படியாக இந்த தனியன்கள்லாம் சிறப்பு தனியன் அப்படின்னு பேர். இந்த தனியங்களை சொல்லிட்டு தான் நம்ம வந்து பிரபந்தங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த ஆகார நியமத்தை இவர் அருளி செய்தார் இல்லையா, அன்புடனே ஆகார நியத்தி சொன்னார். அதனால என்னன்னு கேட்டா சீராரும் வேங்கடவன் தூப்புள் பிள்ளை செழுந்திருத்தாளினை மலர் என் சென்னிமேலே. அப்படிப்பட்ட தேசியனுடைய திருவடிகள் நான் என்னுடைய முடி மேலே என்னுடைய தலை மேலே வைத்து நான் சந்தோஷப்படுகிறேன், அலங்காரமா வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு அனுசந்தானம் இங்க நடக்கிறது இந்த பிரபந்தத்துக்காக. இதையெல்லாம் மனசுக்குள்ள வச்சிருந்து ஒரே திருநாமமாக விஸ்தாரமா சொல்லணும். முதலே சொன்ன மாதிரி இந்த ஆகார நியமத்தை பற்றி அநேக திருநாமங்கள்லாம் இது இது சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் இதெல்லாம் சாப்பிடலான்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி விஸ்தாரமாக சொல்லலாம். ஆனால் கூட நமக்கு அதெல்லாம் அங்கேயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு விஷயத்தை அருள் செய்தாருங்கிறத மாத்திரம் ஒரு திருநாமத்தில் சொல்லும். 783 திருநாமத்தில் ஆகார நெய்யத்தை கீதை கிருத்து அப்படின்னு சாதிச்சார். ஆகார நெய்யத்தியத்தை ஆகார நியமத்தை பிரபந்தமாக கீதியாக பாசுரங்களாக அருளி செய்தவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அடுத்த திருநாமங்கள்ல மூல மந்திரார்த்த சங்கிராகி காதா கத்தி விசாரதா அப்படின்னு ஆரம்பிச்சு மூணு திருநாமங்கள். அதுல மூல மந்திரார்த்தம் துவய மந்திரார்த்தம் சர்மஸ்லோக மந்திரார்த்தம் இதுக்காக சுவாமி தேசியன் பிரபந்தங்கள் பாடியிருக்கார். ஒரு ஒரு மந்திரத்தினுடைய அர்த்தத்தையும் சுற்றி ஒரு ஒரு மந்திரத்துல சொல்லியிருக்கார். அதை பத்தியான மூணு திருநாமங்கள் அடுத்தது வரப்போறது. நாம் அதெல்லாம் ரகசிய விஷயங்கள் இருந்தாலும் அதையும் வந்து தமிழ்ல வந்து எல்லாருக்கும் புரிய முடியா பாசுரங்களாக இருக்கணும். அதெல்லாம் அனுசந்தானத்துக்கு முதலே சொன்ன மாதிரி சிலதெல்லாம் அனுசந்தானத்துக்கு சிலதெல்லாம் ஞானத்துக்கு சிலதெல்லாம் அனுஷ்டானத்துக்கு அப்படிலாம் பலனும் இருக்கு. இதெல்லாம் அனுசந்தானம் மந்திரார்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக ஞானம் வேணும், அப்புறம் அனுசந்தானம் வேணும். அதுக்காக இந்த திருமந்திர சுருக்கு துவய சுருக்கு சர்மஸ்லோக சுருக்கு மூணு பிரபந்தங்கள் பாடின. அப்போ இதை பத்தி நம்ம விஸ்தாரமாக அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.